ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ட்ரெயின் டிக்கெட் வந்து இப்படி ஆன்லைன் புக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் வந்து முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணோம் அந்த அக்கௌண்ட் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பார்த்துக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டோடக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிணேன் க்ளிக் பண்ணி சஸ்க்ரை பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்சிம் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ஐஆர்சிடிசின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க அதனுடைய வெப்சைட் வந்து முதலே வரும் ஐஆர்சிடிசி டாட் சிஓவி டாட் இன் அந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க ஸோ இந்த வெப்சைட் வந்து வந்ததும் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துவாங்க ஓகே கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாகின்ன்ற ஆப்ஷனாக இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோடய யூசர் அடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கீழே வந்தீங்கனாக்களே அந்த கேப்சை வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க கேப்சேன்ற சைன் சைன்இன்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாக்இன் ஆயிடும் ஸோ இப்போ வந்து ஹோம் பேஜுகள் வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம்மு டூன்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஃப்ரம்மு நாக்கில் எங்கேருந்து கிளம்புறீங்க அதே மாதிரி டூ நாக்கில் டெஸ்டினேஷன் அட்ரெஸ்ஸு அந்த அட்ரெஸ்ஸை வந்து இதில் கொடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேலம் கொடுக்குறேன் டூ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கொடுக்குறேன் அதே மாதிரி இதில் டேட்டும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த டேட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறிங்கன்றதும் இதில் கொடுத்துக்கலாம் ஸோ டேட்டு செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் என்ற ஆப்ஷனாக இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுமே ட்ரெயின் டீட்டெயில்ஸ்லாம் வரும் அந்த டேட்டில் எத்தனை ட்ரெயின் வந்து இருக்குன்றது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும் இதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் அவைலபிலிட்டின்னு இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணிங்கனாக்கில் ரெஃப்ரெஷ் ஆகிரும் எவ்வளோ இரு அவைலபிள் இருக்குன்றது இதில் காமிக்கும் ஸோ செகண்ட் சிட்டிங் அதே மாதிரி ஸ்லீப்பர் ஏசி எல்லாமே இதில் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதில் ஃப்ரம்மும் டூவும் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி டைமிங் கொடுத்துருப்பாங்க என்ன டைம்ன்றது இதில் வந்து ரயில்வே டைம் தான் கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்துக்கோங்க ஸோ டைமு அதே மாதிரி டேட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டைமுக்கு வேணுமோ அந்த ட்ரெயினை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து இந்த ட்ரெயினை வந்து செலெக்ட் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சீட்டிங் டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறேன் அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு டிக்கெட் வந்து இதில் இருக்குது மாதிரி ஸ்லீப்பர் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றோரு டிக்கெட் இருக்குது ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் அவைலபிள்னு இருக்கும் அப்போ தான் வந்து டிக்கெட் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ நான் வந்து செகண்ட் சீட்டிங் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு புக் நவுன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இப்போ புக் நவுன்றதை க்ளிக் பண்ணிக்கோங்க அக்ரின்றதை கிளிக்கோங்க அதுக்கப்புறம் எஸ்ன்றதை கொடுத்துவாங்க வாங்க ஸோ இதை கொடுத்ததுமே நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் இங்கே பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்னு இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துவாங்க நேம் கொடுத்துவாங்க அதுக்கடுத்து ஏஜி கொடுத்துவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இந்தியா இருக்கும் அப்படியே விட்டுருங்க அதுக்கடுத்து ப்ரிஃபரன்ஸ் கேட்கும் ஸோ விண்டோ சைட் மட்டும்தான் இருக்குது அதே நீங்கள் ஸ்லீப்பர் அந்த மாதிரி புக் பண்ணிங்கனாக்கா லோயர் பர்த்து மிடில் பர்த்து அதே மாதிரி அப்பர் சைடு எல்லாமே இதில் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரா பேசஞ்சர் போகிறீங்கனாக்கள இங்கே ஆட் பேசஞ்சர்ன்றதை கிளிக் பண்ணிட்டு அவங்களுடைய நேம் ஏஜ் ஜெண்டர் அதே மாதிரி எல்லாமே கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வேண்டான்னாக்கில் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கனாக்கா டெலீட் அதே மாதிரி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள வந்து கூட்டு போகிறீங்கனாக்கா அதுக்கு ஆட் இன்ஃபண்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு அவங்களுடைய நேமு ஏஜு ஜெண்டர் இது எல்லாமே இது கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அது எக்ஸ்ட்ரா வேணுனாக்களா ஆட் இன்ஃபண்டுன்றதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா வேணுன்னாலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு கீழே வந்தீங்கனாக்கா பேசஞ்சர் மொபைல் நம்பர் கேட்கும் ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துவாங்க ஸோ மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய டெஸ்டினேஷன் அட்ரஸ் கேட்கும் ஸோ ஸோ நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து இதில் கொடுத்துவாங்க முதல்ல பின்கோடு வந்து கொடுத்துவாங்க வாங்க ஸோ பின்கோடு கொடுத்ததுமே ஸ்டேட்டு சிட்டி அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எல்லாமே இதில் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் அட்ரஸ் வந்து என்ன ஊருக்கு போகிறீங்களோ அதை வந்து கொடுத்து ஸோ அட்ரஸ் டீடைல்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னாக்கல இன்சூரன்ஸ் கேட்கும் ட்ராவல் இன்சூரன்ஸ் ஏதாவது வேணும்னாக்கல எஸ் கொடுத்துவாங்க இல்லைன்னா கொடுத்துவாங்க இதுக்கு இதுக்கடுத்து பேமெண்ட் மோடு இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே டெபிட் கார்டு நெட் பேங்கிங் வேலெட் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை பீம் யூபிஐ மூலிமா பே பண்ணாங்களா செகண்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறேன் அதனால் ஃபஸ்ட் அதனால் ஃபஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு கண்ணு ஒன்றை ஸோ நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும் ஸோ அவைலபிள் டிக்கெட்ஸ் இங்கே இருக்கும் அதே மாதிரி எவ்வளோ சார்ஜஸ் அதே மாதிரி கன்வீனியன்ஸ் ஃபீஸுன்ற ஒரு சார்ஜஸ் இருக்கும் எல்லாமே சேர்த்து டோட்டல் ஃபேர்னு இங்கே இருக்கும் அதே மாதிரி பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் மெயில் ஐடியும் இதில் இருக்கும் மொபைல் நம்பரும் அதோடு சேர்ந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கனாக்கில் இந்த கேப்ச்சை வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க கேப்ச்ச பண்ணிட்டு கன்னியுன்றதை கொடுத்துக்காங்க ஸோ கண்ணின்றதை கொடுத்ததுமே பேமெண்ட் மோடுக்கு போயிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நெட் பேங்கிங் இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ டெபிட் கார்டு யூஸ் பண்ணோனாக்களில் என்ன டெபிட் கார்டோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பே அண்ட் புக்குன்றதை கொடுத்தீங்கனாக்கள நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கார்டாக கிரெடிட் கார்டுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு கார்ட் நம்பர் நேம் அதே மாதிரி எக்ஸ்பைரி மந்த்தும் ஏறும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிவிவி நம்பர் கார்டு பின்னாடி இருக்கும் அந்த நம்பர் கொடுத்துட்டு இந்த கேப்ஷன் என்டர் பண்ணிவிட்டு பெய்ண்ட்ரு கொடுத்தீங்கனாக்கள உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வரும் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாக்கள டிக்கெட் வந்து புக் ஆகிரும் ஸோ டிக்கெட் புக் ஆனதுக்கப்புறம் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் டிக்கெட்டுன்ற ஆப்ஷன் வரும் அங்கேயே நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கள இந்த ஹோம் பேஜுக்கு வந்துட்டு மை அக்கௌண்ட்டில் போய்ட்டு மை ட்ரான்சேக்ஷனில் புக்கு டிக்கெட் ஹிஸ்ட்ரின்றதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டிக்கெட் வந்து புக் பண்ணிங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அதிலே நீங்கள் எந்த டேட்டுக்கு புக் பண்ணிங்களோ அந்த டிக்கெட்டும் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் டிக்கெட் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஈஸியாக ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் மூலமாக ட்ரெயின் டிக்கெட் வந்து நீங்களே ஆன்லைனில் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ